அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் பதிவான புதிய வகை கொரோனா வைரஸ் பொதுமக்கள் உஷார் குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும் என சுகாதார அமைச்சகத்தின் வலியுறுத்தல் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து இறைச்சிகளுக்கு தடை விதித்த உணவு பாதுகாப்புத்துறை அடுத்து ஐநூற்றி எழுபத்தைந்து வெளிநாட்டவர்கள் கைதான முக்கிய வீடியோவை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாமல் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் உலக நாடுகளில் ஜே ஒன் கொரோனா வைரஸ் புதிய வேரியன்ட் பரவி வருவதை தொடர்ந்து வளைகுடா நாடுகளும் தற்போது உஷாராகி தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இப்போ இதன் காரணமாக கோய்த்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கோய்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள் சுகாதார மையங்கள் சிறப்பு மையங்கள் என அனைத்து மருத்துவ துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் இனி முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது அது மட்டும் இல்லைங்க கைகளை சானிடைசர் மூலம் எப்போது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சகம் அனைத்து சுகாதார ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது அதனால் கொரோனா வைரஸ் நம்ம விட்டு சென்று விட்டது என கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் அதிகமாக கூட்டம் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகவசத்தை அணிந்து கொள்வது நமக்கு நல்லது ஏன்னா கோயிலையும் இந்த புதிய ஜே என் ஒன் கொரோனா வைரஸுடைய புதிய வேரியன்ட் கண்டறியப்பட்டுள்ளதாக கோயத்துடைய சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்த தகவல் கொய்தீன் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொது ஆணையத்தின் உச்சக்குழுவின் குழுவின் செயலாளர் ஆதில் ஷுவேத் அவர்கள் சில நாடுகளில் இருந்து அனைத்து வகையான பறவை இறைச்சிகளையும் கொய்த்தூருக்குள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் எதற்காக இந்த தடைனா பல நாடுகளில் பறவை காய்ச்சல் பருவதைத் தொடர்ந்து இத்தகைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோய்த் முழுவதும் தற்போது தீவிர செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு கோய்த்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் தலால் ஹலிவல் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் இதன் காரணமாக நேற்று நடந்த செக்கிங்கில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹவல்லி சால்மியா மஹபுல்லா ஃபர்வானியா ஷார்க் மற்றும் ஷுவேக் ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் ஒழுக்கக்கேடான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என மொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களை த ரெசிடென்சி அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து நாடு கடத்த மையத்திற்கு அனுப்பியுள்ளது அதுபோல் கோயில் புத்தாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இன்னும் செக்கிங் தீவிரமாகும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க ப்ரோ என் நண்பர் கொய்த்து வீட்டில் ஹவுஸ் டிரைவராக வேலை செஞ்சார் போன வாரம் அவர் சரக்கு அடித்து விட்டு கார் ஓட்டியதால் கோய்த் போலீஸாரை கைது செஞ்சு கொண்டு போனாங்க ஆனால் ஒரு வாரம் ஆகியும் ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல

திருச்சி டு டுய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு ஹைதராபாத் முப்பத்தி நாலு கோய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு கொச்சின் நாற்பத்தி ரெண்டு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு மும்பை முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டுய் அறுபத்தஞ்சு தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு நாற்பத்தெட்டு எட்டு தினாருக்கு அல் ஜசிராவில் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொல்றது வந்து அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபது அறுபது பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொன்பது தினார் எழுநூறு பில்சாக உள்ளது ஓகே இந்த இந்த ஷேர் வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்